வெல்கம் டு மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் அட்மிஷன் புக் பண்ணணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடிஸ் ஓரியன்டாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னாக்கி நல்ல பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2002. ஸோ நேஷனல் அக்ரிடேஷன் அசஸ்மெண்ட் கவுன்சில் NAAC வித் ஏ கிரேடோட அக்ரியேட் பண்ணியிருக்காங்க. GCPA பார்த்தீங்க அப்படின்னா 3.27. ஸோ நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரியேஷன் NBA வந்து அக்கார்டட் ப்ரொஃபஷனல் அக்ரியேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே வருது. ஸோ 10 பெர்மனன்ட் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அப்ளியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் BE மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ME ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எல்லாமே வந்துடுது. ரேங்கிங்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து QS1 கேஜ் இந்தியா ஃபர்ஸ்ட் நேஷனல் வைட் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங் சிஸ்டம் அவார்ட் கொடுத்துருக்காங்க கோல்டில். ஸோ NIRF 2017 ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் 200 காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 200 இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்திருக்காங்க ரேங்கிங்கில். ஸோ UGC வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12F and 12B அவார்டு இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 19th பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 31st ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. 497 செல்ஃபினான்ஸ் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் 31st வந்து இவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19th பொசிஷன்லையும் இருக்காங்க. வெல் டெக்னாலஜி அதாவது ஹைடெக் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை அவார்ட் பண்ணியிருக்காங்க. பிளாட்டினம் கேட்டகரி இன்ஸ்டிடியூஷன் வந்து AICTE அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய அவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய மானிட்டருக்கு கீழே வந்து அவார்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் அக்ரியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாமல் மென்டரிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி அதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா AICTE மூலயமா மார்க்கதரசன் ஸ்கீம் அந்த ரெகக்னைஸ் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனில் IIC அதாவது இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ARIIA அதாவது வந்து அட்டால் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்னோவேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GOI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரானிக்கலி சர்வைட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டாப் 20 பிஸ்னஸ் ஸ்கூல் சவுத் ஜோனில் வந்து 11th ரேங்கில் வந்து இவங்க வர்றாங்க. ஓவராலாக ஏ கிரேடு வாங்கியிருக்காங்க. 40th ரேங்கில் இருக்காங்க. டாப் 50 பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் சவுத் ஜோனில் வர்றாங்க. ஸோ கேரியர் 360 பார்த்தீங்க அப்படின்னா வந்து AAA+ அவார்டு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி 2018லையும் இவங்க வாங்கியிருக்காங்க. டைம்ஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2018ல் வந்து 129th பிளேஸ் அமாங் அதாவது வந்து 150 இன்ஜினியரிங் காலேஜில் 129th பிளேஸில் இவங்க வந்திருக்காங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் அவார்டு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எம்ப்ளாயபிலிட்டி சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. சவுத் ஏஷியாலேயே வந்து பெஸ்ட் 25 ப்ரிப்பரேஷன் சென்டர் அவார்டு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம் டெலிவரி இருக்கட்டும், லேப் ஸ்கில் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப OBE அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷனை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களோட ப்ரோக்ராமில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்கம் பேஸ்டு அசஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து AICTE வந்து ஃபண்டட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸலன்ஸ் ஆஃப் ரெட் ஹேட் லினக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டரும் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ MOEஸை பொறுத்த வரைக்கும் இன்னோவேஷன் செல் அதாவது MIC சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் சென்டர் அப்படின்னு சொல்லி எதுக்காக அப்படின்னா இன்னோவேஷன் ஐடியாஸ்க்காகவும் நிறைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்காகவும் 4th star ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு எஜுகேஷன் அதாவது MOEன்னு சொல்லுவாங்க அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்னல்ஸை பொறுத்த வரைக்கும் IEEE அண்ட் IEEE எக்ஸ்ப்ளோர் இருக்குது, ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, அண்ட் கிளேபூல் சிந்தசிஸ் இ-புக்ஸ் லைப்ரரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 lakh வேல்யூம் கவர் பண்ணுற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் எம்ப்ளாயபிலிட்டி சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கே இருக்குது. கவுன்சிலிங் இருக்குது, மென்டர், ட்யூட்டரிங் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது வந்து கைட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அகாடமிக் பர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு செக்யூர் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. எக்ஸலண்ட் ரெக்கார்ட் ட்ராக்கிங்கும் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி ஹோல்டர்ஸில். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியாண்ட் கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு செமஸ்டர்லேயுமே எம்ப்ளாயபிலிட்டி
ஸ்கில்ஸும் அஷ்யூராக பிளேஸ்மெண்ட்டை எம்என்சியில் வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்கள் போகலாம் அப்படிங்கிறதுக்கான என்கரேஜ்மெண்ட் ப்ராக்டிஸும் கொடுக்குறாங்க. நிறைய கிளப்ஸும் இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேண்டேட்டரியாக வச்சுருக்காங்க. இன்பிளான்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஈச் செமஸ்டருமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4556 அதாவது 4556 இண்டஸ்ட்ரி இன்டராக்ஷன்ஸ் இருக்குது, 21 எம்ஓயூஸ் இருக்குது, 23 இன்டர்நேஷ்னல் டைஅப்ஸ் இருக்குது, 6454 IPT வந்து இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான அதாவது குவெஸ்ட் பாண்டோ இன்ஜினியரிங், ஜான் டெரி, ஐகேட், ஐபிஎம், சிஎஸ்சி, ஆர்ஐ, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அது மட்டும் இல்லை மஹேந்திரா, அசோக் லைலேண்ட், டாஃபி, நோக்கியா, எக்ஸிஸ் பேங்க், மின்டைட்ரி, காக்னசன்ட், இன்ஃபோசிஸ், இந்தியன் நேவி, டெல், இந்த மாதிரி எல்லாருமே வந்து இங்கே விசிட் பண்ணுறாங்க. காலேஜில் படித்தா நிச்சயமாக நம்ம வந்து ஃபோர்த் இயரில் நம்மளுக்கு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கையில் வேலை இருக்கிறதுக்கான உறுதியாக 100% அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபீஸ் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.